அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி இந்திய அரசின் ஐந்தாவது துணை பிரதமரான யஸ்வந்தராவ் பல்வந்தராவ் சவான் மும்பையில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி சாகித்ய அகாடமி இந்திய அரசினால் தொடங்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று ஏர் நைடி புகழ்பெற்ற ஆளுமை வளர்ச்சி ஆசான் ஏர் நைடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று பேர் ஹார்பர் போர் முடிந்ததற்கு பிறகு இவர் வானொலியில் வேலை பார்க்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நெப்போலியன் ஹில் எழுதிய திங்கன் குரோரிச் புத்தகத்தை படிக்க நேர்ந்ததனால் இவர் அதிகமாக கவரப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தி ஸ்டேஞ்சர் சீக்ரெட் என்ற ஒரு ஒளித்தட்டை இவர் உருவாக்கினார் திங்க் அண்ட் க்ரோ ரிச் தி எசன்ஸ் ஆஃப் இம்மார்டல் புக் பை நெப்போலியன் ஹில் நேரேட்டட் பை ஏர் நைட்டிங்கேல் என்ற தலைப்பில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இது முதன் முதலாக கோல்ட் ரெக்கார்ட் தரத்தை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு லியோட் கனண்ட் என்பவருடன் இணைந்து நைட்டிங்கேல் கனண்ட் கார்பரேஷனை இவர் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு இவருக்கு கோல்டன் கேவல் விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளின் மத்தியில் ஏன் நைடிங்கல்ஸ் கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி என்ற தனது முதல் புத்தகத்தை இவர் எழுதினார் இதற்கு இவருக்கு இலக்கிய சேவைக்கான நெப்போலியன் ஹில் கோல்டு மெடல் இவருக்கு வழங்கப்பட்டது ஏராளமான மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்த சாதனையாளரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்தார் குஸ்டவ் வெப்ப கதிர்வீச்சு தொடர்பான விதிகளை வெளியிட்ட எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி கிழக்கு பிரசியாவின் கோனிஸ்பர்க் நகரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று இவர் கல்லூரியில் பயின்ற போதே மின்னோட்டம் குறித்த முக்கிய ஆராய்ச்சிகளை இவர் மேற்கொண்டார் உலக புகழ்பெற்ற கிர்காப் மின் சுற்று விதிகளை இருபத்தி ஒன்றாவது வயதில் இவர் வெளியிட்டார் ஜெர்மனி வேதியியலாளர் ராபர்ட் இணைந்து நான்காம் ஆண்டு சிசிஎம் ஆகிய தனிமங்களை இவர் கண்டறிந்தார் மின்கடத்தின் மூலம் ஒளியின் வேகத்தில் மின்சாரம் பாய்கிறது என்பதை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக கண்டறிந்து இவர் கூறினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெப்ப கதிர்வீச்சு விதிகளை இவர் வெளியிட்டார் மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கதிர்வீச்சு பற்றிய ஆய்வின் முடிவுகளையும் இவர் வெளியிட்டார் மேலும் ராபர்ட் புன்சனுடன் இணைந்து சூரிய நிறமாலைகள் குறித்த ஆய்வுகளுக்காக ரூம் பதகத்தை இவர் பெற்றார் பல்வேறு துறைகளில் இவருடைய கண்டுபிடிப்புகளுக்காக தேவி பதக்கம் ஜென்சன் பதக்கம் உள்ளிட்ட பல பதக்கங்களை இவர் வென்றிருக்கின்ற தன் வாழ்நாள் இறுதி வரை பல்வேறு ஆராய்ச்சி பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்ட குஸ்டவ் ராபர்ட் கிர்கா அறுபத்தி மூன்றாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி மகாத்மா காந்தி உப்பு வரியை எதிர்த்து இருநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் பேரணியான தண்டியாத்திரையை யாத்திரையை ஆரம்பித்த தினம் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் முன்னூற்றி பதினேழு பேர் கொல்லப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி அணுகர ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் இருந்து வடகொரியா விலகிய தினம் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி மொரிசியஸ் பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற தினம் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி இந்தோனேசியாவில் சுகார்னோ ஆட்சிக்கு வந்த தினம் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி ட்ரூமன் கோட்பாடு அறிவிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி மாஸ்கோ ரஷ்யாவின் தலைநகரமான தினம் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி ஹிட்லர் ஆஸ்திரியா மீது படையெடுத்த தினம் வரலாற்றில் இன்று